மாப்பு நமக்கு வச்சு போட்டாயா ஆப்பு. இப்படி வந்து 18 வயசு கீழே உள்ளவங்க வண்டி ஓட்டுறவங்கலாம் வந்து புலம்புற மாதிரி தான் ஜூன் 1ஆம் தேதி இருந்து புது ரூல் ஒன்று கொண்டு வர போகிறாங்கங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் அது என்ன ரூல் அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், ஜூன் 1ஆம் தேதி இருந்து நிறைய புது ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு, நம்ம ஜூன் 1ஆம் தேதி இருந்து லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, டிரைவிங் ஸ்கூல்லே உங்களோட லைசன்ஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மக்களுக்கு கன்வீனியன்ட்டாக இதுக்கு தகுந்தாப்பில் ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் இப்போ இன்னொரு புது ரூல் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா, 18 வயசு கீழே உள்ளவங்க நிறைய பேர், ஒரு சில பேர் வந்து ரூல்ஸை மீறி வண்டி ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வண்டி ஓட்டி டிராஃபிக் போலீஸ்கிட்ட ஒரு தடவை சிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் அவங்களோட சோழி முடிஞ்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ரூல்ஸை மீறி வண்டி ஓட்டினாங்க அப்படின்னா 25,000 ரூபா ஃபைன் வந்து போடுவாங்களாம். இது மட்டும் இல்லாமல் யாரோட வண்டியை ஓட்டிட்டு வராங்களோ அந்த வண்டியோட ஆர்சியை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்களாம். இதுதான் வந்து இந்த புது ரூல் வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க தெரியாதனமா அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்து அவங்க வாழ்நாளே மறக்க முடியாத அளவுக்கு 25 வயசு வரைக்கும் அவங்களால லைசன்ஸே எடுக்க முடியாதாங்க. 25 வயசுக்கு அப்புறம் தான் லைசன்ஸ்க்கே வந்து அப்ளை பண்ண முடியுமா. இந்த மாதிரி புது ரூல் ஒன்று ஜூன் 1ஆம் தேதி இருந்து கொண்டு வர போகிறாங்க. இப்போ இதுக்கு தான் நிறைய பேர் வந்து ஆதரவாக கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது உண்மையிலே நல்ல விஷயம்தான்ப்பா. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ வண்டி ஓட்டுற அப்படின்ற பேரில் பல இடத்துல அலப்பறை வந்து கூட்டிகிட்டு இருக்காங்க. அது வண்டி ஓட்டினா பொறுமையாக கூட ஓட்டுறதில்ல, ஹை ஸ்பீடில் தான் ஓட்டுவோம், நாங்கள் வீலிங் பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டுற அப்படின்ற பேரில் நிறைய பேருக்கு வந்து இடைஞ்சலாக தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சமயத்தில் ஒரு புது ரூல் ஒன்று, இந்த மாதிரி வண்டி ஓட்டினீங்க, ரூல்ஸை மீறி ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனு, அது மட்டும் இல்லாமல் 25 வயசு வரைக்கும் லைசன்ஸ் தரமாட்டோம் அப்படின்னா இனிமேல் இந்த மாதிரி வந்து ரூல்ஸை மீறதுக்கு பயப்படுவாங்க பார்த்தீங்களா. அதனால நிறைய பேர் வந்து இந்த ஒரு ரூலை பாராட்டி பதிவுகளை வந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த விஷயத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணாலும் அவங்களோட பெற்றவங்களையும் குத்தம் சொல்லி தாங்க வந்து ஆகணும். ஏன்னா அவங்க தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸை கெடுக்கிறதே, இந்தாப்பா வண்டி ஓட்டு வண்டி ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் வந்து வண்டியை வந்து கொடுத்துட்றாங்க. கையில் வண்டி வாங்கினவனே அவங்களும் வந்து கனவுல மிதக்கிற மாதிரி எப்போ நம்ம வந்து வீலிங் பண்ணுவோம், நம்ம ஹை ஸ்பீடில் வண்டி ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. உண்மையிலே இந்த ரூல் வந்து கொண்டு வர்றாங்க அப்படின்னா இது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா இந்த மாதிரி வந்து லைசன்ஸே இல்லாதவங்க, 18 வயசு கீழே உள்ளவங்க வண்டி ஓட்டினாங்க அப்படின்னா இது பல இடத்துல வந்து அவங்களுக்கும் பிரச்சனை வந்து ஏற்படுத்தி அவங்களோட உயிருக்கே வந்து ஆபத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மாதிரி லைசன்ஸ் இல்லாதவங்க வண்டி ஓட்டக்கூடாது, 18 வயசு கீழே உள்ளவங்க வண்டி ஓட்டக்கூடாது, இதுதான் ரூலு, இந்த ரூலை மீறினீங்கன்னா இதுதான் உங்களுக்கு தண்டனை அப்படின்ற போது எல்லாருக்குமே பயம் வரும். பெற்றவங்களும் எப்பா நீ பாட்டுக்கு வண்டி ஓட்டிட்டு யார்ட்டையா சிக்கிக்குவ, அதனால் நான் தானே ஃபைன் கொடுக்கணும், என்னோட ஆர்சியை கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸும் இனிமேல் இந்த விஷயத்தில் வந்து பயப்படுவாங்க. அதனால தாங்க இந்த ரூலை எல்லாருமே வந்து பாராட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு புது ரூலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.